2019-2020 இந்த நம்பர் சரியா இருக்கோ இல்லையோ, ஆனா இந்த 2 வருஷத்துல இந்த உலகம் நிறையவே ப்ராப்ளமை எதிர்கொண்டிருக்கு. இந்த ப்ராப்ளம் முதல்ல ஸ்டார்ட் ஆனது ஆப்பிரிக்கால. இங்க சராசரி 2 வருஷத்துல வர வேண்டிய மழை 2 நாள்ல பெஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சதுக்கப்புறம் ஆரம்பமாச்சு பாருங்க ஆஸ்திரேலியால காட்டு தீ. இதோட விளைவு அங்கிருந்த கோடிக்கணக்கான விலங்குகளோட உயிரிழப்பு. இதுக்கப்புறம் அமெரிக்கால எப்பவுமே இல்லாத அளவுக்கு கடுமையான பனிப்பொழிவு. இது எல்லாத்தையும் எதிர்த்து முன்னாடி போன நம்ம உலகத்துக்கு இன்னொரு ஆபத்து காத்திருந்துச்சு. இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரினா அது கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி. இந்த வைரஸ் யூகான் நகரத்திலிருந்து காட்டு தீ மாதிரி ஆரம்பமாகி இப்போ உலகத்துல இருக்கிற 80 நாடுகளுக்கு பரவி இருக்கு. அதிகமா பாதிக்கப்பட்ட நாடு எதுனா சைனா, சவுத் கொரியா, ஈரான் மற்றும் இத்தாலி. லட்சத்தை விட அதிகமான மக்களுக்கு இந்த வைரஸ் வந்து பரவி இருக்கு. அதுல 5,120 பேர் வந்து இந்த வைரஸ்னால இறந்துருக்காங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 70,700 பேர் வந்து இந்த வைரஸ்ல இருந்து ரிகவர் ஆயிருக்காங்க, அதாவது நல்லபடியா திரும்பி வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்னும் சிலர் வந்து சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த நோயை கொல்லக்கூடிய சக்தி இருக்கு. இந்த வைரஸை முழுமையா அழிக்கக்கூடிய மருந்தை வந்து டெய்லியும் 24 மணி நேரமும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. கண்ணுக்கு தெரியக்கூடிய எதிரினா ஈஸியா அழிச்சிடலாம், ஆனா கண்ணுக்கு தெரியாத எதிரியை அழிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா இந்த வைரஸ்னால எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாதிப்பு இருக்காது. ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதாவது உடம்புல ஏதாவது நோய் இருந்தாலோ இல்ல வயசு அதிகமா ஆகியிருந்தாலும் இந்த வைரஸோட பாதிப்பு வந்து அதிகமா இருக்குன்னு சைனால ஒரு ரிசர்ச்ல தெரிய வருது. இந்த வைரஸோட பாதிப்பு மனுஷனோட இல்லாம உலக நாடுகளோட பொருளாதார வளர்ச்சி மேலயும் இருக்கு. நம்ம நாட்டு பொருளாதார வளர்ச்சி மேலயும் இதோட பாதிப்பு வந்து இருக்கு. கடந்த வெள்ளிக்கிழமை ஷேர் மார்க்கெட் எப்பவும் இல்லாத அளவுக்கு விழுந்திருக்கு. இன்னும் இது கூடவே எஸ் பேங்க் திவால் ஆனதுனால RBI எஸ் பேங்க வந்து 30 நாளுக்கு தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. இதோட பாதிப்பு எஸ் பேங்க் ஷேர் 58% விழுந்திருக்கு. இன்னும் இந்த வைரஸ்னால நம்ம நாட்டுல பெரிய பெரிய பிசினஸ் நடக்குது. சாதாரணமா 5 ரூபாய்க்கு சேல் பண்ணக்கூடிய மாஸ்க் வந்து 30 ரூபாய் 50 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஆனா இந்த மாஸ்க்னால இந்த வைரஸ்ல இருந்து தப்பிக்க முடியும்னா சாத்தியமே இல்லை. காத்துல இருந்து வரக்கூடிய வைரஸை மட்டும் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாஸ்க்குக்கான சக்தி இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம நாட்டோட இன்னும் சில விஷயங்கள்ல இதோட தாக்கம் இருக்கு. ஏன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ற டிவி, ஃப்ரிட்ஜ், பென், பேப்பர் இது மாதிரியான நிறைய பொருள் சைனால இருந்து தான் வருது. டைரக்டா அசம்பிளி ஆகி வரலனா கூட அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் சைனால இருந்து தான் வருது. ஆனா இப்போ சைனால இருந்து எந்த ஒரு பொருளும் சப்ளை ஆகுறது இல்ல இந்த கொரோனா வைரஸ்னால. நம்ம நாட்டோட நிலைமையே எப்படின்னா, வேற நாடுகளோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. பணக்கார நாடுகளான சொல்லக்கூடிய நாடுகள் இப்போ சாதாரணமா டாய்லெட் பேப்பருக்கு வந்து சண்டை போடுற நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆனா நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும்னு தான் சொல்லணும். உலகத்திலேயே அதிக மக்கள் தொகையில 2வது இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியா. அதுல வெறும் 81 பேருக்கு மட்டும்தான் இந்த வைரஸ் வந்து வந்திருக்கு. நிஜமாவே அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். அதுலயும் முதல்ல வைரஸ் வந்தவரை கூட காப்பாத்திருக்காங்க. இது பெருமைப்படக்கூடிய விஷயம் தான் சொல்லணும். இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால வைரஸ் பரவுறது கூட கம்மியாகும்னு சொல்றாங்க. இத்தாலியிலிருந்து வந்த ஒருத்தர் 30 பேருக்கு இந்த வைரஸ் பரவ வச்சதுக்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் ஏர்போர்ட்ல செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒருவேளை ஸ்டார்டிங்ல செக் பண்ணியிருந்தா இந்த வைரஸ் நம்ம இந்தியால யாருக்கும் வந்திருக்காது. ஆனா ஒரு விஷயம், இந்த வைரஸ் நம்ம நாட்டுல வந்து ஆரம்பமாகி இருந்துச்சுன்னா கண்டிப்பா 80,000 பேருக்கு இல்ல 80,000 பேருக்கு இந்த வைரஸ் வந்து பரவிருக்கும். ஏன்னா சைனால கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டல் மாதிரி நம்ம கவர்மெண்ட் கட்டுறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அவங்க 7 நாள்ல ஒரு ஹாஸ்பிட்டல வந்து கட்டியிருக்காங்க. ஆனா நம்ம நாட்டில் 70 நாள் ஆனா கூட அந்த ஹாஸ்பிட்டலை கட்டுறதுக்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா சைனால இருந்து நம்மளுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதனால அவங்க சீக்கிரமா வந்து பில்டிங்கை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஆனா நம்ம சைனால இருந்து ஆர்டர் பண்ணி அது வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கட்டணும். நம்ம அன்றாடம் யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளுக்கும் சைனாவுடன் தொடர்பு இருக்கு. ஒருவேளை சைனால இருந்து சப்ளை கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆச்சுன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருளோட விலை நீங்களே யோசிச்சு பாருங்க அதோட விலை எந்த அளவுக்கு இருக்கும். இன்னும் இந்த வைரஸோட விஷயத்துக்கு வந்தா நம்ம நாடு சேஃபா தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.